முதல்ல பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் பெங்களூர் டெல்லி கேசி குஜராத் ஜெயின்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் பத்தி போடுவோம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் டீம் எடுத்துட்டோம் பெங்கால் வாரியர்ஸ் போன சீசனோட சாம்பியன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த டீமை இந்த டீமோட சீசன் எய்ட்டுக்கான ரிட்டென்ஷன் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிந்தர் சிங் முகமத் நபிபாக்ஸ் ரிங்கு நர்வால் ஜீவகுமார் ரவீந்தர் குமாவத் மயூர் சிவட்டக்கர் சுகேஷ் ஹெக்டே இந்த பிளேயர்ஸை தான் இவங்க ரீட்டெயின் பண்ணுவாங்க எஃபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்தேவ் சிங் பிரபஞ்சன் எஃபிஎம்எஸ் என்ன அப்படின்னா கிரிக்கெட்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐபிஎல்லில் வந்து ஆர்டிஎம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு கபடியில் வந்து எஃபிஎம்எஸ் அப்படிங்கிறது பேர் அடுத்த டீம் நம்பர் டூ டீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் புல்ஸ் இவங்க வந்து ஒரு நல்ல சைடு அப்படின்னு கூட சொல்லலாம் பவன் ஷெராவத்தை கொண்டு உள்ள ஒரு அணி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த மேன் பவன்குமார் ஷெராவத் அமித் சேரன் ஷோபாத் நந்தல் பேண்டி மோகித் ஷெராவத் எஃபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஹிந்தர் சிங் மற்றும் ரோஹித் குமார் அவங்களோட கேப்டனே வந்து அவங்க ஆர் தான் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அடுத்த டீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா த தேர்டு டீம் என்ன அப்படின்னா தபாங் டெல்லி கேசி இவங்களும் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க நவீன்குமாரை நம்பியுள்ள அணி அப்படின்னு கூட சொல்லலாம் செம்மையாக டீம் பெர்ஃபார்மென்ஸும் இருக்குது பட் நவீன்குமார் தான் இவங்க வந்து மெயின் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வந்து ஒரு யங்ஸ்டர் இந்த டீமோட ரிட்டன்ஷன் பிளேயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் தர் நவீன்குமார் ரவீந்தர் பெஹல் ஜோகிந்தர் நர்வால் விஜய் மாலிக் சோம்பீர் எஃபிஎம்எஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஷால் மானே இருப்பார் சந்திரன் ரஞ்சித் இருப்பார் மீரஜ் சேன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார் நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது குஜராத் ஃபார்ட்டன் ஜெயின்ஸ் இவங்க வந்து ஒரு டீமாக சேர்ந்து தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன தபாங் டெல்லி கேசி மற்றும் பெங்களூர் புல்ஸ் வந்து சில ஒரு ரெண்டு பிளேயர்ஸை நம்பி தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவே வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி மேலே கொண்டு போயிடும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா டீமாக சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்களோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுனில் குமார் அடுத்தது பர்வேஷ் பெயின்ஸ்வால் ரோஹித் குலாய் சோனு பன்கஜ் எஃபிஎம்எஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சச்சின் தன்வார் நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற டீம் வந்து ஹரியானா ஸ்லீடர்ஸ் இவங்களும் ஒரு நல்ல சைட் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ரைடர் விகாஷ் கண்டோலா அடுத்தது நவீன் அடுத்தது வினய் தர்மராஜ் சுனில் குல்தீப் எஃபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகாஷ் காலே மற்றும் ரவிக்குமார் அதில் இருப்பாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோவில் கடைசியாக இருக்கிற லிஸ்ட்டோட டீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் இவங்க வந்து ஒரு நல்ல சைடு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னும் ஒன்றும் பர்ஃபார்ம் தான் பண்ண கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இன்னும் வந்து நம்ம ஐபிஎல் டீம் பார்க்குற சிஎஸ்கே மாதிரியெல்லாம் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவங்களோட ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜய் தாகூர் அடுத்தது விக்டர் ஒபேரா அடுத்தது அஜித் எம் அபிஷேக் எஃபிஎம்எஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராகுல் சௌத்ரி சிங் மஞ்சித் சில்லர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சௌத்ரியை வந்து அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்களோட ஃபார்ம் அப்படி இருக்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து தமிழ் தலைவாஸ் வந்து ரொம்ப விரும்பும் அப்படின்னு சொல்லலாம் அதுங்காட்டி அவரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டீம் சொல்லியாச்சு இன்னும் அடுத்தது சிக்ஸ் டீம்ஸ் இருக்குது இந்த வீடியோக்கு கிடைக்கிற சப்போர்ட்டை வச்சு அடுத்த சிக்ஸ் டீம் நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஐஜே ஃபார் அவர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவா இருந்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ணிங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்